அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் காலையில் சன் பாத் எடுத்தீங்களா? சன் பாத் அப்படிங்கிறது நம்ம உடம்பை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசம். ஒவ்வொரு நாளும் நம்ம சன் பாத் கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா நம்மளோட தோல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உறுப்பு. அது தண்ணியிலேருந்தும் சூரியன்லேருந்தும் காற்றுலேருந்தும் பிராணா சக்தியை எடுத்துக்கிட்டே இருக்கும். அதில் அதிகமான சக்தி நமக்கு வர்றது இந்த சூரியன்லேருந்து கூட சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த சூரியனை பயன்படுத்தி உடம்பை சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பண்ணியே ஆகணும். ஏன்னா எப்போதும் ஆடைகளை போட்டு மறைச்சிட்றோங்கிறதுனால நம்ம வந்து இந்த சூரியனை பயன்படுத்தி நம்ம சார்ஜ் எடுத்தே ஆகணும். என்னோடய வகுப்புலேயும் இதை பற்றி நான் நிறையா பேசியிருக்கேன். எல்லா மிருகங்களும் பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து அதிகமாக சக்தி எடுத்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அது வெளியிலேயே தெரிஞ்சிட்ருக்கு, ஓப்பன்லேயே இருக்குது. நாம் மட்டும்தான் அப்படி இருக்கிறது இல்லை. ஸோ தினமும் காலையில் ஒரு 20 நிமிஷமாவது இந்த சூரியனில் படுத்து அதுலேருந்து நம்ம சக்தி எடுத்துக்கணும், எடுத்தே ஆகணும். ஒரு 10 மணி 11 மணிக்குள்ளே இந்த முயற்சியில் ஈடுபடுங்க. இல்லைனா ஒரு 3.5 மணிக்கு மேலே 5-6 மணிக்குள்ளே இந்த முயற்சியில் ஈடுபடுங்க. உடம்பு சார்ஜாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பசிங்கிற உணர்வு குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா உடம்பு சார்ஜ் இல்லைன்னா தான் பசி வந்துக்கிட்டே இருக்கும். உடம்பு சார்ஜ் ஆயிடுச்சுன்னா பசி வராது. அதனால் கண்டிப்பாக இதை தினசரி வாழ்க்கையில் சேர்த்துக்குங்க, பண்ணுங்கள். எல்லோரும் ஆரோக்கியமாக ஆகலாம், நிறையா நோய்கள் குணப்படுத்தும். சூரிய ஒளி உங்களோட ஸ்ட்ரென்த்தையும் கூட்டும், உங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையும் நல்லா கூட்டும். முயற்சி பண்ணி பாருங்கள், என் வகுப்புக்கு வாங்க. வந்துட்டு இதை முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல புரிதலோடு செய்ய முடியும். தொடர்ச்சியாக கவனிங்க, நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.